இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காம கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்த விபரீத முடிவு கோலிவுட் சினிமாவில் இருக்கின்ற பிரபலங்கள் மத்தியில பரபரப்பாக இந்த விஷயம் வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. நடிகர் சிவகார்த்திகேயன் வளர்ந்து வரும் நடிகர் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். 2012 மெரினா என்கிற திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாயிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து மனம் கொத்தி பறவை, மூணு, கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, எதிர்நீச்சல், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், தொடர்ந்து வெற்றி திரைப்படங்களாகவே நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடைப்பட்ட காலங்கள் தான் நடிகர் விஜய் சேதுபதியும் சிவகார்த்திகேயனோட போட்டி போட்டு சினிமாவில் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து எவி போட்டி இருக்கு அப்படின்ட்டு நிரூபிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஒரே ஈக்குவலில் இருக்காங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில சிவகார்த்திகேயன் அவர்கள் வேற சில ரூட்லாம் வந்து கையாண்டிருந்தாங்க. இப்ப அதனால தான் சிவகார்த்திகேயனுடைய படங்கள் தோல்வி சந்திச்சது மட்டும் இல்லாம நிறைய கடன் சுமையிலும் இருக்காங்க என்கிற தகவல் தற்போது கோலிவுட் வட்டாரத்துல வைரலா வந்து பேசப்பட்டு இருக்கு. இந்த சம்பவம் மற்ற நடிகர்கள் நடிகைகளுக்கும் ரோல் மாடலா இருக்கும், இந்த விஷயத்தை இந்த தவறை யாரும் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த விஷயத்த ஒரு பிரபலம் வந்து பதிவு செய்திருக்காங்க. ஸோ வேற யாரும் கிடையாது, டூரிங் டாக்கீஸ் சித்ரா லட்சுமணன் அவர்கள் தான் இந்த விஷயத்தை வந்து பதிவு செய்திருக்காங்க. நடிகர்கள் வந்து தமிழ் சினிமாவில் ஜொலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடிப்பில் மட்டுமே அவங்களுடைய கவனத்தை செலுத்தினா மிகப்பெரிய லெவலில் வரலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் விஜய் சேதுபதி இருக்காங்க. விஜய் சேதுபதி வில்லனாகவும் ஹீரோவாகவும் தான் நடிச்சிருப்பாங்க நிறைய திரைப்படங்களில். அதை தவிர்த்து அவங்க வேறு எந்த வேலையும் வந்து செய்ய மாட்டாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் அதையெல்லாம் தாண்டி ஒரு படி வந்து அவரோட வந்து முன்னுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால் படத்தில் ஹீரோவும் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சில படங்களை அவரே தயாரிக்கவும் செய்திருக்காங்க. அந்த படங்களை வந்து அவருடைய நண்பர்களுடைய பெயரில் வந்து தயாரிப்பது, அதற்கு பிறகு அவருடைய மேனேஜருடைய பெயரில் வந்து படத்தை தயாரிப்பது, சிவகார்த்திகேயனுடைய திரைப்படங்களை அவருடைய நண்பர்களை வைத்து திரைப்படங்களை வந்து எடுப்பது, ஸோ இப்படி வந்து சில வேலைகள்லாம் வந்து ஈடுபட்டிருந்தாங்க. தயாரிப்புகளை வந்து போனதுனால தான் சிவகார்த்திகேயன் இதுவரை கிட்டத்தட்ட நிறைய வந்து கோடிக்கணக்கில் வந்து நஷ்டம் வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் நடிச்சுகின்ற ஆரம்பத்தில் நடிக்கின்ற ஒரு சில திரைப்படங்கள்லாம் 80 கோடி ரூபாய் வரைக்கும் வியாபாரம் நடைபெறுமா. இதனால சிவகார்த்திகேயன் 22 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க நடிப்பதில் மட்டுமே கவனத்தை செலுத்தியிருந்தா அவருக்கு எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. ஆனால் தயாரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கவனத்தை செலுத்தும் போது தான் இன்றைக்கி கோடிக்கணக்கில் நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட முடியாமலும் அவர் எடுக்கின்ற திரைப்படங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து ரீச் ஆகாமல் ஃப்ளாப் வந்து சந்திச்சுட்டே இருக்கு. இது சிவகார்த்திகேயனுக்கு அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. அவரோட தான் சேமும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க. ஆனால் அவங்க நடிப்பில் மட்டுமே கவனத்தை செலுத்துறதுனால இன்னைக்கு விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ந்து வரும் நடிகர் என்கிற ஒரு பெயரை சம்பாதிச்சது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயனை ஓவர்டேக் பண்ணிட்டு வளர்ச்சியில் முன்னுக்கு போயிட்டாங்க. ஸோ சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த கடன் சுமையிலிருந்து மீளணும். இனி சிவகார்த்திகேயன் செய்த தவிர சினிமா பிரபலங்கள் யாரும் இந்த மாதிரி தவறுகள் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை லட்சுமணன் அவர்கள் வந்து பதிவு செய்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோலிவுட் சினிமாவில் வைரலாக பேசப்படுகின்ற ஒரு சம்பவம் கூட. சிவகார்த்திகேயன் படங்களை தயாரித்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.